வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன டிப்ஸ்னால், இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்ஸ்லாம் பார்த்துப்பீங்க மளிகை கடையில் இருக்கும், அதில் தான் இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்க சட்டியெல்லாம் அதில் நான் மடித்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும் போது குழந்தைங்கள போய் ஜட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் இந்த டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க போய் அந்த செல்ஃபில் இருக்க துணியை கலைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களோட பொருள் அவங்க எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவங்களுக்கு அந்த நாலேஜ் இப்பத்துலேருந்தே வந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி இஞ்சி இடிக்கிற கல் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். இப்போ அந்த கல்லுலேருந்து இந்த பக்கம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி அதுக்குள்ளே போகும். அதுக்காக நான் இதுக்கு ஒரு மூடி ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, அதே பாக்ஸ் தான். அதில் வந்து நான் இந்த சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் சைஸாக கட் பண்ணலை. நீங்கள் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், தூசி படியாது, எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் நல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இதே அதே மாதிரி இன்னொரு டப்பா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன டப்பா. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, துணி காய வைக்கிற கிளிப்ஸ்லாம் அதில் போட்டு வைக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி கிளிப்பெலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பேஷனில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மிஸ் ஆகாது. இதுவும் நல்ல டிப்ஸு, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸில் இன்னும் நான் என்னென்னலாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.